இதற்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கத்தில் தியானத்தை எடுக்க சொன்னோம். சிலருக்கு என்னால் எடுக்க முடியலைங்க, ஒன்றும் புரியலைங்கண்ணே. அதனால் நான் இப்போ 2 மாதங்கள் உங்களுக்கெல்லாம் இது பெற வேண்டும் என்று நம் கடும் தவம் இருப்பதனால் உங்களுக்கு இந்த சக்தியை பெற வேண்டும். உங்கள் உடல் உள்ள ஜீவனுக்கு அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று அது உங்களை எண்ணி தியானிக்கும் போது இந்த காலங்களில் நீங்கள் வீட்டிலிருந்து கூட்டு தியானங்களும் அடிக்கடி இதே போல நீங்கள் தியானித்தால் அந்த துரு நட்சத்திரத்தின் அருள் சக்தியை உங்களுக்குள் பெருக்கிக் கொள்ளவும் தீமையில் என்ற உணர்வுகள் உங்களுக்குள் பரவாத தடுக்கவும் உங்களை காத்துக்கொள்ள இந்த சக்தி பயன்படும். அந்த வந்தவனை சாமி பெரிய சாமி என்கிற நிலையில் நீங்க வரலாம். நாம் இப்போ சொல்லும் போது கேட்கலாம், நீங்களாம் நோய்கள் அல்லது கஷ்டங்களும் போகலாம். அடுத்த கணம் இதை வராது தடுக்கும் சக்தி இல்லை என்றால் இந்த ஒரு நாள் சில காலம் வேணும் என்றால் அந்த நிம்மதியா இருக்கலாம். அடுத்தடுத்து வரும் இத்தகைய உணர்வுகளை நாம் நோறும் என்றால் அவன் வலிமை கூடு நான் கொடுத்த வாக்கும் உங்களுக்கு செயலற்றதாக மாறி சிறிது காலம்தான் இருக்கும். பின் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சந்திப்புகள், வெறுப்பு, வேதனை, சங்கடம், பரவாமல் இதை போலாம் அதிகரிக்கப்போகும் போது எனது வாக்கு எத்தனை நேரம் நிற்கும்? அப்போது சந்தோஷமாக சாமிகிட்ட போனேன் எனக்கு நல்லா இருக்கு, சாமிகிட்ட போனேன் என் தொழில் நல்லா இருக்கு. அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? இதே போல சந்தர்ப்பங்கள் வரும்போது தீமைகள் புகாது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவளை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த புருவ மத்தியில் என்ன உங்கள் கண்ணின் நனைகளை உங்கள் உடலுக்குள் செலுத்தி இது வலு சேர்த்து பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பழகி அடுத்தடுத்து நீங்கள் இது நன்மையும் அது பெற வேண்டும் என்ற உணர்வுகளை நீங்க கூற்றினால் தீமைகள் புக அதுவும் தடுக்கலாம். அருள் ஞானின் உணர்வை உங்களுக்குள் பெருக்கலாம். சிந்தித்து செயல்படும் சக்தியும் பெறலாம். நம்மை அறியாது இருக்கும் வேதனையோ கோபமோ சலிப்போ சங்கடங்கள் வராது தடுக்கலாம். ஏனென்றால் தங்கத்தில் திரவத்தில் ஊற்றினால் செம்பும் வெள்ளியும் எப்படி மாறிவிடுகின்றதோ இதே போல அந்த தீவினைகளை நீக்கும் உணர்வுகளை நம் உடலுக்குள் அதிகமாக பாய்ச்சி பழகிக்கொண்டால் நமக்குள் அந்த தீமைகள் வராது தடுத்துக் கொள்ள முடியும்.